நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய் எல்லாரும், இங்கே உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் வந்து உங்கள் ரிலீஃப் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறதுனா, ஒரு சின்ன ஒரு பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் செக்அப் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணவே கரண்ட்டே வரலன்றாங்க. கரண்ட்டை விட்டு விட்டு வந்தால் நம்ம இக்னிஷன் லைன் எப்படி நம்ம எர்த்தை எப்படி க்ளீன் பண்ணுறது, அந்த வீடியோ கம்மி போகிறேன். இது ஒரு பேசிக் தான். இது ஒரு வண்டியில் கரண்ட்டை விட்டு விட்டு வந்தாவே நம்ம டேங்க் கட்டி காயில் கட்டிட்டு அது ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருந்தால் அந்த எர்த்தை நம்ம க்ளீன் பண்ணாவே கொஞ்சம் கரண்ட்டு கொண்டு போய் கரெக்டாக வரும். அதுமாரி தான். ஆனால் இக்னிஷன் காயில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகவே போகாது. நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், ஆனால் இக்னிஷன் காயில் இது வரைக்கும் நான் அவ்வளோ சீக்கிரம் மாற்றதே கிடையாது. ஏன்னா இக்னிஷன் காயில் அவ்வளோ சீக்கிரம் போகாது. எத்தனை வண்டி க்ளீன் பண்ணாவே இந்த வண்டி கரண்ட்டு விட்டு விட்டு வரதை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா இக்னிஷன் காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு கம்மி போகிறேன். இது ஏன் அப்படி செக் பண்ணுறேன்னா, இதில் கஸ்டமர் சொல்கிறார் கரண்ட்டு விட்டு விட்டு வருதுன்ட்டு. இது இக்னிஷன் காயில் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க வெளியில். ஆனால் நம்ம இக்னிஷன் காயில் மாற்ற போகிறதில்ல. அதை எடுத்து எப்படி க்ளீன் பண்ணி நம்ம போட்டு இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் எப்படி அரெஸ்ட் பண்ணுறது கம்மி போகிறேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணாவே இந்த ஐலி நிற்காது. இந்த மாதிரி ஆகுது. இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணோம், கார் பேட்டரி இதெல்லாம் ப்ளக்லாம் செக் பண்ணியாச்சு. இது இக்னிஷன் காயில் வந்து மேலே காயில் போகிறதுல ஃபுல்லாக ரெஸ்டாக இருந்தால் கூட இந்தமாதிரி பிரச்சனை வரும். அதை நம்ம டேங்கை கட்டி இக்னிஷன் காயில் எப்படி க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம டேங்கை கட்டுறோம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பெட்ரோல் லைனை கட்டிடணும். அதுக்கப்புறம் கார் பெட்ரோலத்தில் இந்த ரெண்டு லைனையும் கட்டணும். இப்போ நம்ம பண்ணுறது பேஷன் ப்ரோ வண்டிக்கு. இது ஸ்பெண்ட்ரு எல்லாமே சேமாக தான் இருக்கும். அந்த காயில் காயில் டிஃப்ரெண்ட் இருக்கும் தவிர ஏரியாவில் ஒரே மாதிரி தான். டேங்க்கு கீழே இருக்கும் அந்த காயில். அதுக்கப்புறம் டேங்க் போட்டு நம்ம கட்டணும். இது பண்ண நம்பர் வரும். இதை கட்டும் போது டேங்க்கு ஃபியூல் மீட்டர் வரதில் இந்த ஒயரையும் சாக்கிரியும் கட்டிடணும். ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் காயிலு, இக்னிஷன் காயில். இது மேக்ஸிமம் போகவே போகாது இந்த காயில் வண்டி. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த காயில் வண்டி சீக்கிரம் போகவே போகாது. நம்ம இதை ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ண போனால் கண்டிப்பாக லைஃப் வர்றதுக்கு. இங்கே தெரிஞ்சுங்களா ரெண்டு போல்டு, இது ஃபுல்லாகவே துருப்பு வச்சுருக்கு தெரிஞ்சுங்களே. இதுதான் பாடி எர்த்து இந்த வண்டிக்கு. இந்த பாடி எர்த்து இதுமாதிரி ரெஸ்ட் ஆகி பாடி எர்த்து வரலன்னா கண்டிப்பாக இதுமாதிரி ஸ்டார்டிங் ட்ரப்லாம் வரும். அதை எப்படி நம்ம கைட்டி க்ளீன் பண்ணுறது பார்க்குறேன். இந்த ரெண்டு போல்டு கைட்டி க்ளீன் பண்ணாமல் போகிறோம். இப்போ கட்டுறோம் பாருங்கள், இது எட்டாம் நம்பர் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை கட்டுறோம். கரண்ட் லைட்டாக விட்டு விட்டு வந்தால் இதை கட்டி க்ளீன் பண்ணுங்கள். மொத்தமே போயிடுச்சுன்னா கூட நம்ம இதே செட்டிங்லாம் கண்டிப்பாக மாற்றலாம். இது ரீடிங் செக் பண்ணுறதா இருந்தால் நம்ம கீழே வந்து பார்த்திங்கனாவே 1.5 இருக்கணும். இந்த ரீடிங் செக் பண்ணுறதா இருந்தால் இதுக்கும் இதுக்கும் இது மெயினில் வைக்கணும். இது வந்து எர்த்து வைக்கணும். எர்த்து வச்சா 02 வந்து 05 இருக்கணும். ஓகேங்களா, அது மேலே தான் பக்கம். இப்போ எடுத்துகிட்டு இங்கே தெரிஞ்சுங்களா, இந்த பெயிண்டிங் ஃபுல்லாக ரெஸ்டாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணாவே வந்து கை வகத்தான். இந்த ரெண்டு சைடாக இதுமாதிரி எமரி ரஃப் எமரி போட்டு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் க்ளீனாக அந்த இதை ரசி எடுக்க முடியும். அதேமாரி காயில் லைனையும் கரெக்டாக அந்த போல்டு புறத்தையும் க்ளீன் பண்ணணும். இந்த ரெண்டு சைடு பேக் சைடு ரெண்டுமே. இந்த ரெண்டு சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. காயில் சைடு க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே நம்ம போல்ட்டு போகிறதுல அப்படியே க்ளீன் பண்ணிட்டு அப்படியே போல்ட மாட்ட வேண்டியது. ஸ்பெண்டருக்கு வந்து இந்த நீட்டில் வரும், மேலே போல்டு வரும், மேல் சைடில் போல்டு வரும், இதுக்கு ரெண்டு சைடில் வரும். ஸ்பெண்டருக்கு ஒரு போல்டு தான் வரும், இது ரெண்டு போல்டு வருது.
அதே மாதிரி இந்த ஒயர்லாம் செக் பண்ணிங்க, இது லூஸ் கரண்ட்டாக இருக்கான்ட்டு, சாகிலாம் டைட்டாக இருக்கான்ட்டு ஒன்று கண்டே செக் பண்ணோம். எடுத்து எல்லாம் செக் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம டேங்க்கை மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டேங்க் நம்ம மாட்ட வேண்டியதான். இந்த டேங்குக்கு கிட்ட இங்கே ஒரு இடம் இருக்கும், இந்த ரப்பர் அதை வச்சுக்க, அந்த சைடில் ஒரு ரப்பர் இருக்கும், அப்படியே மாட்ட வேண்டியதான். ஃபியூல் கேஜ் லைனு கரெக்டாக கொடுத்துருங்க. இங்கே பெட்ரோல் டியூப் லைனு கரெக்டாக கொடுக்கணும். இந்த கார்பெட் லைனையும் கரெக்டாக கொடுக்கணும். டேங்க் போல்டையும் டைட் பண்ணுறங்க. டேபிள் சொல்லிவிட்டு பெட்ரோல் ஆன் பண்ண வேண்டியதான். கார்பெட் லைனும் சொல்லிவிட வேண்டியதான். இந்த லைன் எடுக்கணும் அவசியம் இல்லை, இது எடுத்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வேறு வழியில். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, தெரிஞ்சுங்களா இப்போ வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்குது, அந்த லைட்டாக அந்த அடைக்கிறது கூட இருக்காது. இதுமாரி வண்டி லைட்டாக அடைக்கிறது இந்தமாரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் வீட்லேயே வச்சு பண்ணுறது தான் இந்தமாரி சொல்கிறேன் நான். இந்த காயிலெலாம் மாற்ற வேண்டாம், காயில் க்ளீன் பண்ணாவே இந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. காயில் எடுத்த வண்டி க்ளீன் பண்ணுங்கள். அதேமாதிரி தான் லேம்பு காயில் சொல்கிறது, இந்த காயில் உள்ளே இருக்கும் போது அதுமாரி ரீடிங்லாம் இல்லை. காயில் மாற்றி தான் செக் பண்ணணும் இந்த காயிலுக்கு வண்டி. இந்த காயிலுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டு அப்பயும் வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம காயில் மாற்றி ஆகணும். ஆனால் மேக்ஸிமம் இந்த காயில் போகவே போகாது. எப்படி ஃபிஸ்க்கு ஃபிஸ்கெல்லாம் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த சைடும் பார்க்குறோம். மொத்த ஒன்று உடனே ஸ்டார்ட் ஆகுது. ஃபைலிங்லாம் கரெக்டாக நிற்குது. இப்போது இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி. ஓகே, இதில் என்ன சொல்லிடுறேன்னா, மீட்டர் வச்சு செக் பண்ணும்போது இது மெயினாக கொடுத்துருங்க. இதில் வர போல்டுக்கு எடுத்து கொடுக்கணும். மீட்டர் வந்து 20 வைங்க, ஏன்னா 1.5 இருக்கணும். காயில் செக் பண்ணும்போது 200 வைங்க, அதில் 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுமாரி க்ளீன் பண்ணி போட்டு க்ளீன் பண்ணி போட்டும் நம்ம லைன் வரலனா கண்டிப்பாக அந்த காயில் மாற்றி ஆகணும். ரீடிங் வந்து நான் அதிலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். எதாவது ப்ராப்ளம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கேட்குற டிவிஎஸ் வண்டிலாம் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக வண்டி சர்வீஸ் வரும்போது நான் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.